ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு யோடெக் யூடியூப் சேனல். நான் தான் யோகிந்த். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டெக் சம்மந்தப்பட்டமான அன்பாக்சிங், ரிவ்யூஸ், அப்டேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வரீங்க, இல்லை எனக்கு டெக் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் இமோஜிஸ், அதாவது இந்த ஹேர் வச்ச மாதிரி ஒரு இமோஜிஸ் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த இமோஜி எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த இமோஜி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ட்ரெண்ட் ஆச்சு. இது எங்கே பார்த்தாலுமே இந்த இமோஜி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இமோஜி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலுமே நான் நிறைய பேருக்கு அது எப்படின்னு தெரியலை. ஸோ தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு சிம்பிளாக சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ வாங்க அது எப்படின்னு பார்த்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெண்டிங் எமோஜி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னோடய யூடியூப் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ எமோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த எமோஜி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி அப்படின்ற ஒரு எமோஜி, அந்த எமோஜி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த எமோஜி என்ன பண்ணுறீங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே இது பண்ணிட்டு காப்பி அப்படின்றத கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இமோஜி காப்பி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ யாருக்காச்சும் அனுப்பணும்னா ஒவ்வொரு டைமும் வந்து இதில் காப்பி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் எல்லா மொபைல்லையுமே நோட்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸ் அப்ளிகேஷனில் போயிட்டு இதை வந்து இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் உடனே பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணதை இங்கே மறுபடியும் இப்படி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்துட்டு வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்போனாலும் எடுத்துப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி வச்ச அந்த இமோஜி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாருக்காச்சும் அனுப்பணும்னா நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ இந்த நம்பருக்கு அனுப்பணும். ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டைப் மெசேஜுக்கு போயிட்டு அந்த இமோஜி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான இமோஜிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இமோஜி நீங்கள் வந்து இப்படி கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்ற இமோஜி நீங்கள் வேணால் இப்படி நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எது வேணாலுமே உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எந்த இமோஜி இதில் பிடிக்குதோ, எது வேணுமோ, எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அனுப்பலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த இமோஜி வேணுமோ நீங்கள் வந்து இப்படி பண்ணிவிட்டு அமிச்சிட்டு இப்படி டன் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா மெசேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்ற மாதிரி அமிச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் மேட்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிரேட் கண்டென்ட்டு, குவாலிட்டியான கண்டென்ட்ஸாக நான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருப்பேன். ஸோ உங்களுக்கு டெக் பிடிச்சிருக்கு, டெக் கண்டென்ட்ஸ்லாம் பார்ப்பேன், அதுவும் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவ்வளோ என்கிட்ட இருக்க அந்த என்கிட்ட எந்த ஒரு லேப்டாப்ஸ் எதுவுமே கிடையாது. நான் எல்லாம் எடிட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மொபைல் ஃபோனில் தான். ஸோ என்னால் இந்த மொபைல் ஃபோனை வச்சே எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ எடிட் பண்ணி ஓரளவுக்கு நீட்டாக என்னால் முடிஞ்சளவு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யோகின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.